हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। इनकी सिक्स्थ स्टैंडर्ड मैथ्स वर्कशीट फोर का आंसर नम्म पाकलां। फर्स्ट वन, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நிழலிடப்பட்ட பகுதிக்கும் நிழலிடா பகுதிக்கும் இடையே உள்ள விகிதம், த ரேஷியோ ஆஃப் ஷேடட் டு நான் ஷேடட் ஸ்கொயர்ஸ் கிவன் பிலோ இஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஷேட் பண்ண ஸ்கொயருக்கும் ஷேட் பண்ணாத ஸ்கொயருக்குமான ரேஷியோஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஷேட் பண்ண ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஷேட் பண்ணாதது 1, 2, 3 இருக்குது. ஸோ 6:3 இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்? 6:3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கான காமன் ஃபேக்டர் என்ன நமக்கு? இது ரெண்டுமே 3 டேபிளை டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 2 times 6, 1 time வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ இதை திரும்பவும் ரேஷியோவுக்கு எழுதும் போது 2:1 அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன் சரியா? தென் செகண்ட் க்வெஸ்சன், மாணவியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் 3:4 எனில் மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கு இடையே உள்ள விகிதம் காண்க. ஸோ ஃபஸ்ட்டு மாணவியர்னா கேர்ள்ஸ், கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் 3:4 அப்படின்னா மாணவர்கள் மாணவியர்கள்னா பாய்ஸ் டு கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இஃப் த ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் 3:4, தென் ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ். இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 3:4 அப்படிங்கிறதுக்கு ரிவர்ஸ் என்ன வரும்? 4:3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி. ஓகேவா? தென் தேர்டு ஒன் பார்க்கலாம். ஒரு மனிதனின் வேலை நேரத்தை 24 மணி நேர கடிகாரத்தில் நிழலிட்டு காட்டப்பட்டுள்ளது. வேலை நேரத்திற்கும் ஓய்வு நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதம். ஸோ இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? 24 hours கால்குலேட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக் ஒன்று, இதில் அவங்க ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, நான் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து இங்கே ஷேட் பண்ணாமல் இருக்குது. ஒர்க்கிங் டைம் அட் த ஆஃபீஸ் ஆஃப் எ மேன் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஷேடட் போர்ஷன் இன் கிளாக். தென் த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் டு நான் ஒர்க்கிங் ஹார்ஸ். ஸோ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, இது ஒர்க் பண்ணலை அப்படின்னா மொத்தம் 1, 2, 3, 4 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க சரியா? ஒர்க் பண்ணாத பார்ட் எத்தனை? 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ரேஷியோ என்னது? 1:3 ஃபஸ்ட்டு ஒன். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்குமான ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ 1:3 ஃபோர்த்து ஒன் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் 50 kilometers to 500 meters இஸ் டேஷ். 50 kilometers to 500 meters இடையே உள்ள விகிதம் கேட்குறாங்க. இங்கே ரேஷியோ நம்ம எழுதும்போது எப்போவுமே எடுத்துக்கக்கூடிய ரெண்டு குவான்டிட்டியுமே ஒரே யூனிட்ல இருக்கணும். வேறு யூனிட்ல இருந்ததுன்னா அதை கம்பேர் பண்ணி ரேஷியோ நம்மளால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ ரெண்டையும் அப்படியே 50:500 எழுதக்கூடாது. இதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆர் இதை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு டெசிமலில் தான் வேல்யூ வரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம சம் போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்? பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக மாற்றிக்கலாம். இங்கே 50 kilometers அப்படிங்கிறத மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 100,000 மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது, அப்போ 3 zeros வரும். 50,000 meters அப்படின்னு சொல்லி நமக்கு வருமா? நமக்கு என்ன வேணும்? இதுக்கான ரேஷியோ வேணும். அப்போது 50,000 meters to 500 meters அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இங்கே 2 zeros to 2 zeros கேன்சல் ஆகிடும் சரியா? ஸோ 5th டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 1 time, இது 100 times. ஸோ 100:1 அப்படின்னு சொல்லி வரும் சரியா? சி தான் ஆன்சர். 5th one, ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளைக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரம் அப்படின்னா நமக்கு 1 hour. இங்கே ஒரு நாள் அப்படின்னா 1 day நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் கிடைக்கும்? 24 hours. ரேஷியோ ஆஃப் 1 hour to 1 day. இப்போ 1 day நமக்கு 24 hours இல்லையா? ஸோ நம்ம எழுதும்போது என்ன சொன்னோம்? ரேஷியோ எழுதும்போது ரெண்டுமே சேம் யூனிட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ 1 hour to 24 hours ரேஷியோ 1:24 ஆப்ஷன் பி. ஓகேவா? 6th question, கீழ்கண்டவற்று சாரி கீதா மற்றும் கலா 55 தாள்களை 7:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் கீதா மற்றும் கலாவுக்கு கிடைத்த தாள்களின் எண்ணிக்கைகள் முறையே.
அதாவது மொத்தமாக வந்து 55 பேப்பர் இருக்குது. டிவைடட் 55 பேப்பர்ஸ் பிட்வீன் கீதா அண்ட் கலா இன் த ரேஷியோ 7:4. தென் ஷேர் ஆஃப் கீதா அண்ட் கலா இஸ் டேஷ். மொத்தமாக 55 பேப்பர் இருக்குது. அந்த 55 பேப்பரில் கீதாவும் கலாவும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 7:4 அப்படிங்கிற விகிதத்தில் பேப்பரை பிரிச்சுக்கிறாங்க. அப்போ கீதாவுக்கு எத்தனை பேப்பர் வரும், கலாவுக்கு எத்தனை பேப்பர் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலாக 55 பேப்பர், சரியா, அவங்க 7:4 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளவு, 7+4 எவ்வளோ வரும், 11 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ மொத்தமாக 11 பார்ட், அதில் 7 பார்ட் கீதா எடுத்துக்கிறாங்க, 4 பார்ட் வந்து கலா எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இங்கே 1 டைம், இங்கே 5 டைம், 5 11s are 55 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது கீதாவுக்கு நமக்கு மொத்தம் 7 பார்ட்டா, கலாவுக்கு 4 பார்ட்டா, சரியா. அப்போது மொத்தம் ஒரு பார்ட்டுக்கு 5 அப்படின்னா 7 5s are 35. கலா வந்து 4 பார்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு பார்ட்டுக்கு 5 அப்படின்னா 4 5s are நமக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 35 20 ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. 7th one, கீழ்கண்டவற்றுள் எது 12/18 சம விகிதம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இதுக்கு சம விகிதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. விச் இஸ் நாட் ஈக்குவலண்ட் ரேசியோ ஆஃப் 12:18. இங்கே 12 ஐயும் 18 ஐயும் முதல்ல நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நமக்கு 3 டேபிளில் டிவைட் ஆகும். 4 3s are 12, 6 3s are 18. அகெயின் 2 டேபிளில் இதை டிவைட் பண்ணோம்னா 2 2s are 4, 3 2s are 6 அப்படின்னு கிடைக்கும். அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு 2/3. ஸோ இந்த வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 3 டேபிளில் டிவைட் ஆகுமா, 2/3 அப்படின்னு கிடைக்கும். 2 3s are 6, 3 3s are 9. இது வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா, 4th டேபிளே பண்ணலாம். அப்போது 4 டைமு 5 டைம் வருமா, 6 டைம் வரும். தென் 2 டேபிளில் 2 டைமு, இது 3 டைம். ஸோ இங்கே 2 ஐயும் 4 ஐயும் 2 டேபிளில்னா 1/2 வரும். இது 2/3 வந்துருச்சு, இங்கேயும் 2/3 வந்துருச்சு, இங்கேயும் 2/3 வந்துருச்சு. பட் இங்கே ஆன்சர் 1/2 தான் கிடச்சிருக்கு. நமக்கு என்னன்னு வரணும், 2/3 தான் வரணும். நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எது நாட் ஈக்குவலண்ட், 2/4, ஓகேவா. 8th question, பொங்கல் தயாரிக்க நீர் மற்றும் அரிசியின் விகிதம் 3:1 எனில் 4 குவளைகள் அரிசிக்கு எத்தனை குவளைகள் நீர் சேர்க்க வேண்டும். டு ப்ரிப்பேர் பொங்கல் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ரைஸ் 3:1. 4 டம்ளர் ரைஸ் இஸ் யூஸ்டு, ஹவு மச் வாட்டர் இஸ் நீடட். இங்கே பொங்கலுக்கு 3:4 அப்படிங்கிற விகிதத்தில் தண்ணியும் அரிசியும் போடுறாங்க, சரியா. இங்கே இங்கே வந்து டம்ளர் அரிசி எவ்வளவு, 4 டம்ளர் அரிசி போடுறாங்க அப்படின்னா தண்ணி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க, புரிஞ்சுதா. இங்கே வந்து அரிசி தானே செகண்டாக இருக்குது. அப்போ 1 பங்கு அரிசினா 4, அப்போது 3 பங்கு அப்படிங்கும்போது 4 × 3, 4 3s are 12. 12 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும், சரியா. 1 டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும், 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும், சரியா. 9th one, ஒருவர் 15 நிமிடங்களில் 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் 45 நிமிடங்களில் அவர் டேஷ் தூரம் நடப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் எ மேன் வாக் 3 கிலோமீட்டர் இன் 15 மினிட்ஸ், தென் ஹீ வாக்ஸ் டேஷ் கிலோமீட்டர் இன் 45 மினிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. அப்போது 15 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டர் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ நடப்பார், 5 கிலோமீட்டரா, 5 நிமிஷம் வந்து அவர் நடப்பார். 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். அப்போது 45 நிமிஷம் நடக்கிறாரு அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க, புரியுதா. இங்கே 15/3 அப்படிங்கிறது என்னென்னா 15 நிமிஷத்துக்கு அவர் 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1 கிலோமீட்டர் வந்து அவர் 5 நிமிஷத்தில் நடந்துருவார், சரியா. அப்போ 45 நிமிஷம்னா என்ன வரும், எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 45 கிடைக்கும், 5 9 5 sir 9 5 sir 45. அப்போது 45 நிமிஷம் அவர் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பார், 9 கிலோமீட்டர் நடந்திருப்பார். 10th question, 3, 4, 9, 12 ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமம் அமையும் படியான 2 விகிதங்கள், அதாவது யூசிங் நம்பர்ஸ் 3, 4, 9, 12, சூசிங்
two ratios or that are in proportion from the following. Actually, வந்து இது வந்து ratio எழுதணும். 3:4 equal to 9:12 அப்படினு அர்த்தம். சரியா? இந்த ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் அப்படினு சொல்றதுக்கு இங்க நாலு ஆப்ஷன்ல எது கரெக்ட்டா இருக்கு அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படினு நம்ம ஃபைண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இந்த லாஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் ஈக்குவலா வரணும் அப்படினு அர்த்தம். சரியா? இங்க 9 4s are வந்து 36, 12 3s are 36. சரியா? எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு பார்க்கலாம். முதல்ல மிடில்ல மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க 4 3s are 12 வராது. இந்த சைடு கார்னர்ல பார்த்தா இதுவும் 4 3s are 12 வராது. இங்க 4 3 9s are கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா வராது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ಜಾஸ்தியா வரும். சோ நாம எழுதின ஆர்டர் ஏதான் கரெக்ட். 3:9:4 ஓகேவா? 3:9 = 4:12 அப்படிங்கறது தான் கரெக்ட்டான ஆன்சர். இப்ப இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 4s are 36, 3 12s are 36, ரெண்டும் ஈக்குவல் இல்லையா? சோ 10th ஒண்ணுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3:9 = 4:12 ஓகேவா?